வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மோட்டோ வ்ளாகர். எம் கேலார் அப்படி இருப்பேன், நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தோம்னா, எஸ் டைட்டில் அண்ட் தமிழ்ல பாத்துட்டு வந்த காரை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸ்கோடா லாரா டிடிஐ 2010 மாடலை பத்தி வந்து பாரு, நம்ம வந்து பார்க்க போறோம். சொல்லுங்க ப்ரோ, இப்பதான் கரெக்டா கடைக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன், கரெக்டா நீங்க போன் அடிக்கீங்க. சரி சரி சொல்லுங்க. பிளாக்ல ஏதாவது உங்களையும் அப்படியே வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது நீங்க போன்ல பேசிட்டு இருக்கிறத வந்து அப்படியே கேமரால காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ, நீங்க அப்படியே இது கண்டினியூ பண்ணுங்க, மத்தியானம் மீட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. காரை பத்தி பேசிட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தா போன் அடிச்சிட்டான். ஸோ டிஎன் சாலிடோ கார் அண்ட் பைக்ஸ்னு ஒரு பேஜ் அண்ட் யூடியூப் சேனல் வந்து பார்த்தா வச்சிருக்கான். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல போய் கண்டினியூ பண்ணலாமா வ்ளாகை? சொன்ன மாதிரி வந்து பார்த்தா நம்ம வந்து லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. நம்ம பக்கத்துல தான் வந்து பார்த்தா கார் இருக்குது. நான் வீட்டுக்குள்ள வந்த உடனே எது வந்து என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு பார்த்தா கலர் தான். ஸோ கலர் வந்து பார்த்தா வேற லெவலில் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் பம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தா போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒன்னொன்னா வந்து பார்க்கலாம். வண்டி ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தா ஒன்னொன்னா வந்து நம்ம வந்து ரிவ்யூ வந்து பண்ணலாம். வண்டி ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தா கிரில் வந்து மாத்திருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தா மேட் பிளாக்ல வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கோடாவோட லோகோவை பார்த்தீங்கனாலுமே அதையும் மாத்தினா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கிரே கலருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து இந்த கீழே இருக்க எக்ஸ்ட்ரா பார்ட் வந்து பார்த்தா தனியாக வந்து வாங்கி போட்டுருக்காங்க. சைட் ஸ்கர்ட் மாதிரி ஃப்ரண்ட்லேயுமே வந்து பார்த்தா ஒரு எக்ஸ்டெண்டர் மாதிரி வந்து பார்த்தா பண்ணியிருக்காங்க. சைடில் இருந்து பார்க்கும்போது வண்டியோட லுக் வந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். அண்ட் இன்ஜின்லேயுமே வந்து பார்த்தா நிறைய ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஒன்றொன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சைட் ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணிட்டு சைடில் என்னெல்லாம் மாற்றிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். மெயினாக வீல்ஸ் வந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல, சைடில் போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம சைட் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணலாம். வண்டியோட சைட் பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ வண்டியோட சைட் பார்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. வண்டி ஹைவேஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கும். என் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெரி இருக்கான். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரோட்டில் பார்த்துருக்கானா சூப்பராக இருந்திருக்குன்னு சொல்கிறான். ஸோ அவங்ககிட்டே நம்ம அப்புறமாட்ட வந்து பேசலாம். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வீல்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ வண்டியில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. பிரேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெம்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, பிரேக் பேட்ஸு. ஸோ டயர் மாற்றிருக்காங்க, அலாய் மாற்றிருக்காங்க, ஃப்ரண்ட்டில் பம்பர் மாற்றிருக்காங்க, இன்ஜின் வேலை பார்த்துருக்காங்க, இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. ஸோ வீல்ஸு அலாய்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 lakh கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஸோ வண்டி டோட்டலாக ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆயிருக்கும்னு சொல்லி கெஸ்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோட கடைசியில் வந்து டோட்டலாக எவ்வளோ ஆயிருக்கும்னு நான் வந்து சொல்கிறேன். வண்டியை தூரத்துலேருந்து பார்த்து நிறைய அந்த டென்ஷனாக இருப்பீங்க. ஸோ நான் பக்கத்தில் வந்து காமிக்கேன். ஸோ ப்ரெம்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அண்ட் வீல்ஸையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ டயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு தான், நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னது தான். ஸோ இன்னும் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் அப்படியே வண்டி உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயும் போய் நான் இன்னொரு தடவை வந்து காமிச்சிருந்தேன். ஸோ அந்த கிரில்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ கிரில் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்கோடாவோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்காங்க. இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து சரிங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அழகையே வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்குது. அதில் இங்கே வந்து சில்வர் பண்ணியிருக்கனால இன்னும் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது வண்டி. வண்டி டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆண்டெனா வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. உண்மையாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஸ்பாய்லரும் பாருங்களா செம லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு வந்து கொண்டு வருது. இந்த லோகோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்டர் பண்ணி கிரே கலரில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ மாடிஃபை பண்ணதை வந்து பார்த்தா உண்மையாகவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எவ்வளோ அந்த பிளாக் அண்ட் கிரே ப்ளூ மூணுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலர் செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. வண்டி ஒவ்வொரு சைட்லேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாய்லர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக வந்து சேர்க்குது. அண்ட் அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டியூனிங் வந்து பண்ணியிருக்காங்க, கோட் 6 டியூனிங், அதாவது ஸ்டேஜ் 1+ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் வந்து எதுவுமே அவங்க வந்து மாற்றலாம். ஓகேங்களா? இன்டீரியர் வண்டி வந்து ஒரு புது வண்டி மாதிரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி வந்து வச்சிட்டாங்க. ஸோ அந்த கோட் 6 டியூனிங் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து இருக்கும். ஸோ வண்டி இந்த டெயில் லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. தாய்வான்லேருந்து இம்போர்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தாச்சு. ஆக்சுவலாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியாச்சு. இந்த இன்ஜின் மட்டும் கவர் பண்ணலாம், நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ வண்டிக்கு டோட்டலாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இன்னும் கெஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த வீடியோட கடைசியில் அதையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இன்டீரியரை பார்த்தோம்னா இது அப்படி இருக்குது சரிங்களா. ஒரு பென்ஸ் ஆடி அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. மெயினாக சீட்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தாங்களும், சீட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சீட்ஸ் ஆகட்டும், இன்டீரியர் ஆகட்டும், அந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஒரு 2010 மாடல் வண்டி நீங்கள் கண்டிப்பாக சொல்லவே முடியாது, உள்ளே வந்துட்டு நீங்களும் வாங்க அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வண்டியோட இன்டீரியர் டேஷ் எல்லாத்தையும் பாருங்களேன். இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க.
ஸோ பிராண்டோட பேரை நீங்களே வாசிச்சுக்கோங்க. எனக்கு வாசிக்க வரலை உண்மையாக சொல்லலாம். ஸோ ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் வந்து பண்ண போகிறாங்க ஸ்டீரிங் கவர் வந்து. ஸோ த மெயின் பார்ட் நான் சொன்னது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் தான். ஸோ இந்த சீட்ஸ் வந்து நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரெண்டு இடத்தையும் பாருங்களேன் இந்த பக்கெட் சீட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படியே நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வந்து பிடிச்சிரும். ஸோ வண்டி வந்து இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணியிருக்கனால இன்னும் செம்ம ஸ்போர்ட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த ரெட்னாலே ஒரு ஸ்போர்ட் கலர் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த வுட் கலர் எல்லாமே வந்து பார்க்கலாம் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணியிருக்காங்க. சன்ரூஃப் ஆல்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 1,30,000 வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஏன்னா சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அந்த பட்டன்ஸையும் காமிக்கிறேன் எப்படி ஓப்பன் ஆகும்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி வச்சா வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. உண்மையாகவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம அப்படியே அதுலேருந்து கை எடுத்துகிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நின்றுது. ஸோ ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணலாமா? ஓகே, இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டோட அந்த ஃபுல் லுக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இதைத்தான் சொன்னேன், இந்த ரெண்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது உட்காரம் போது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை வந்து ரிக்ளைன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே இந்த இன்டீரியரை பார்த்தா எப்படி தெரியுது நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இன்டீரியர் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. இந்த ரெண்டு இடத்த தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி நீங்களே வந்து பாருங்கள். ஸோ இது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேசிங் கார் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் போகும்போது ஒரு உள்ள இருக்க அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும் அப்படின்னு தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நம்ம லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட் பண்ணும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்காது. பின்னாடி சீட்லேயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கேன். ஸோ பின்னாடி சீட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னாடி சரிச்சு வச்சிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா உட்கார முடியல கரெக்டாக. ஸோ முன்னாடி இருக்கவங்களுக்கு கரெக்டாக வச்சா பின்னாடி இருக்க ஆளுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காரலாம். ஸோ இந்த பிளாக் அண்ட் ரெட் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பின்னாடி இன்டீரியர் நான் எந்திரிச்சிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அண்ட் அப்படியே இதையும் பாருங்களேன். ஸோ இந்த எல்லா இடத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அந்த பிளாக் அண்ட் ரெட் ஸ்டிச்சஸில். ஸோ அந்த பிளாக் அண்ட் ரெட் வெளியே ப்ளூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து சேர்க்குது. ஸோ பின்னாடி இன்டீரியரையும் அப்படியே வந்து பாருங்களா, உள்ள சீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது. ஸோ பேசஞ்சர் உள்ளே உட்காந்தா எந்த விதமான அந்த டிஸ்கம்ஃபர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இந்த விண்டோ இறக்குற பட்டன் பாருங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கும், அப்படி இல்லைன்னா இங்கே நான் எங்கேயாவது வந்துருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ டே பேக்கில் இருந்து பாருங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வியூ வந்து. ஸோ உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட ஃபஸ்ட் சொன்னால் ஸ்டேஜ் 1+ வந்து பார்த்தீங்கன்னா டியூன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ உள்ளே பாருங்களா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே வண்டியோட ஹூடியும் பாருங்களேன். ஸோ இந்த க்ரில்லு தான் அப்படியே டோட்டலாக இந்த க்ரில்லுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்து வந்துருது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் வந்துருக்குது. நான் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். வண்டியோட பூட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னேன். ஸோ இந்த பூட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. நான் அப்படியே உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பூட் ஸ்பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து இருக்குது. ஸோ அதை பாருங்களேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிரரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. அப்படியே பூட் ஸ்பேஸையும் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி. தாராளமாக வந்து ரெண்டு பேரை கிட்னாப் பண்ணி வந்து கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது.
இப்போதான் வந்து பாருங்க எடிட் பண்ணி வந்து முடிச்சேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னா, பட் இந்த வீடியோல வந்து பாருங்க சொல்லவே இல்லை. என்னது அப்படின்னு பாருங்க, டோட்டலா மாடிஃபிகேஷனுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்றத நான் வந்து பாருங்க சொல்ல வந்து மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் ஏன் வந்து என் மூஞ்சி காமிக்காம பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பாருங்க, இப்போ டைம் வந்து பாருங்க ஒரு 8:44 வந்து ஆகுது. 8:00 எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், பனியன் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதை ஏன் நீங்கள் பார்க்கணும், கன்றாவியாக இருக்கும். ஸோ நான் வண்டிக்கு டோட்டலாக வந்து பார்த்தா ஒரு 7 lakh+ வந்து பார்த்தோன்னா மாடிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தா செலவாயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா இன்டீரியர், எக்ஸ்டீரியர், வீல்ஸு, இன்ஜின் வந்து பார்த்தா அவ்வளோ வந்து பார்த்தா செலவு பண்ணியிருக்காங்க அந்த வண்டி வந்து ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ 2010 மாடல் வண்டி மாதிரியே வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து பார்த்தா இருக்கும் வண்டி. ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் பட் மறந்தே வந்து பார்த்தா போயிட்டேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வண்டியை பற்றி நம்ம வந்து பார்த்தா எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இன்டீரியர், எக்ஸ்டீரியர், இன்ஜின் எல்லாமே வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்தா காமிச்சாச்சு. ஸோ வண்டி 2010 மாடல் மாதிரியே வந்து பார்த்தா இல்லை. ஸோ வண்டி ஓனரோட இன்ஸ்டாகிராம் ஐடி டீடெயில்ஸ் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம வேறு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.